மனித பிறவியின் நோக்கம் என்ன? மனித பிறவி இயற்காக பிறந்துகிட்டு இருக்கு, அதை செயல்படுத்தி ஞானத்தை அடைஞ்சா சுகம் கிடைக்கும். சுகம் எல்லா எந்த ஜீவனை வேணும்னாலும் சுகம் வேணுமா துக்கம் வேணுமான்னு கேட்டால் சுகம் வேணும்னு கேட்குது. அது துக்கத்தை செயல்படுத்தி துக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு துக்கம்தான் அனுபவிக்குது. அதனால் இது துக்கம் இது சுகம்னு சொல்லி அந்த ஞானம்ங்கிற வழி, இது ஞான வழியில் போனால் தன்னை அறிகிறதுக்கு தொழிலுக்கு பேர் ஞானம். அந்த தன்னை பார்த்துக்கிட்ட நீ உலகத்தில் வாழலாம், ஞானம் ஆயிரும், அதுக்கு பேர் ஞானம். அது உனக்கு எல்லா செல்வமும் ஏன்னு எல்லா சுகமும் கொடுக்கும், நீ சுகமாக வாழலாம் அங்கிறது தான் ஞானத்தினுடைய நோக்கம். அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விஞ்ஞானத்தையும் பார்க்கலாம். விஞ்ஞான பூமிக்குள்ளே எங்கடா தங்கம் இருக்குது, எங்கடா தண்ணி இருக்குது, இந்த உலக தேவைக்குங்கிறதெல்லாம் அவனுக்குள்ளே தெரிய வரும். எல்லா காரியத்துக்கும் அது உதவும். ஆக ஞானம் தன்னை அறிதல், தன்னை அறிஞ்சு தனக்குள் தான் ஒடுங்கி இருந்துக்கிட்டால் அதனுடைய பிரதிபலிப்பு எல்லாம் வேணும்னு செய்யும். ஆகையினால ஞானத்தை பழகிறது அவ்வளவுதானே, உயிரை தெரிஞ்சிருந்தா ஞானம். ஞானம் ஞானம் நானே நானை அறிஞ்சு நானாக இருக்கிறதுக்கு பேர் ஞானம், அவ்வளவுதான்.